காலை உணவு திட்டத்தை சத்துணவு ஊழியர்கள் மூலம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் உசிலம்பட்டியில் ரத்தத்தால் கைரேகையிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை உணவு திட்டத்தை சத்துணவு ஊழியர்கள் மூலம் நடத்த வேண்டும், சத்துணவு திட்டத்தை தனியாருக்கு தாரை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இரத்த கையெழுத்து இயக்கம் நடைபெற்ற நிலையில் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் நூற்றுக்காண்ட் தலைமையில் சத்துணவு ஊழியர்கள் இரத்தத்தால் கைரேகையிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இயக்கம் அனைத்து அமைப்பாளர் சமையலர் உதவியாளர்களிடம் இரத்த கையெழுத்து பெற்று வரக்கூடிய ஆகஸ்ட் 30ஆம் தேதி மாவட்ட ஆட்சியாளர் வளாகத்தில் பெருந்திரள் முறையீடு நடத்தி மாவட்ட ஆட்சியாளர் வழியாக முதல்வருக்கு அனுப்புவது என்றும் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு கொடுப்பதை நிறுத்திவிட்டு சத்துணவு திட்டத்தின் மூலமாக அமுல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்கள் 40,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், குடும்ப ஓய்வூதியமாக கிராம உதவியாளருக்கு வழங்கக்கூடிய 6,750 அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும், அது மட்டுமல்லாத அனைத்து துறை காலி பணியிடங்களில் 13 அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை உள்ளடக்கி இன்று தமிழகம் முழுவதும் உதிரம் சிந்தி உரிமை பெறுவோம் என்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற தவறினால் செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் சென்னையில் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்வது என்றே மாநில செயற்குழுவில் முடிவாக்கப்பட்டுள்ளது.